எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நாம் எஸ்பிஐ எம்எஃப் வெப்சைட்டில் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எஸ்பிஐ எம்எஃப் வெப்சைட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டோட ஹோம்பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் அண்ட் இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுல கீழே வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆல் ஸ்கீம்ஸ்னு இருக்கிறதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பக்கத்தில் ஒன் ஒய் அதாவது ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் வந்து ஸ்கீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எஸ்பியோட எல்லா ஸ்கீமும் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். ஒரு வருஷமாக எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. இங்கே பாருங்கள் எஸ்பிஐ பிஎஸ்யூ ஃபண்ட் வந்து 86% க்ரோத் ஆகிருக்கு. எஸ்பிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா 62% க்ரோத் ஆகிருக்கு. பாருங்கள் எஸ்பிஐ நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டு 61% வந்து க்ரோத் ஆகிருக்கு. எஸ்பிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 60%, எஸ்பிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸும் 59% வந்து க்ரோத் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மினிமம் வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு அதாவது 500 வந்து போட்டுக்கலாம் எல்லா ஸ்கீம்லேயும் அதுவும் இருக்குது. அதே மாதிரி என்ஏவி என்ஏவியோட டீட்டெயில்ஸும் வந்து இருக்குது. என்ஏவின்னா நெட் அசட் வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபண்ட் ஏஜ்னு இருக்குது. இந்த ஃபண்ட் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ வருஷத்தில் ஓவரால் எவ்வளோ ரன் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் ஆகிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்வெஸ்ட்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் ப்ளூ கலர், அதை வந்து ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து நமக்கு எந்த ஸ்கீமில் போடணுமோ அந்த ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்டும் 30% மேலே இன்வெஸ்ட் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டும் 34% வந்து க்ரோத் ஆகிருக்கு. நான் வந்து எல்லா எஸ்பிஐயோட ஸ்கீம் எல்லா ஸ்கீமே ஒன்றே ஒன்றாக பார்த்தேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கீமுமே நல்ல ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து சூட் ஆகுமோ அதில் வந்து நீங்கள் வந்து மாதம் ஒரு 500 ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லாங் டேர்மாக போனீங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். அதில் நல்லா சீக்கிரமாக வந்து பணம் சம்பாதிக்க முடியும். எஸ்பிஐ ப்ளூ சிப் பண்ணி பாருங்கள் 29% வந்து க்ரோத் ஆகிருக்கு. ஃபண்டேஜும் பார்த்திங்கன்னா 20 மேலே இருக்குது. ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டு 29 ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 27% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து எஸ்பிஐ எம்எஃப் வெப்சைட் போய்ட்டு நீங்களே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எந்த ஸ்கீம் வந்து நமக்கு சூட் ஆகும், இதில் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வியூ டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எந்தெந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஃபண்டோட டேட்டா, ஃபண்ட் மேனேஜர் யார், எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கும். நீங்களே பார்த்துட்டு நீங்களாகவே டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ண முடியல அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் தமிழாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் பிஸ்னஸ் தமிழோட வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் மெசேஜ் போடலாம், மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கேஒய்சி ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் பண்ணித்தரேன். உங்களோட பேன் நம்பர் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலாம், எந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும், எப்படி நீங்கள் வந்து இதில் என்ட்ரி ஆகலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவேன். நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரமாகவே நல்லா பணம் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.